கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த சில மாதங்களாக என்னோட உள்ளத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கும்படியாக அவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். நீண்ட நாட்களாக கர்த்தர் என்னோடு கூட அந்த ஜபத்தை தொடங்கும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் ஏவிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் நம்மளுடைய சபையை பொறுத்த மட்டில் ஏராளமான ஜபங்கள் நம்முடைய சபையிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆகவே இவ்வளவு ஜபம் இருக்கிற போது நாம் எதுக்கு இன்னொரு ஜபத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் காலங்களை தள்ளி போட்டு கொண்டே இருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருந்தார். உடனே எங்களுடைய குடும்பத்தில் அது குறித்து நாங்கள் பேசினோம். பேசி சில வாரங்கள் கழித்து அந்த ஜபத்திற்கு ஆவியானவரே ஒரு பெயரை கூட எனக்கு மனதில் கொண்டு வந்து முன்னிலை நிறுத்தி கொண்டே இருந்தார். அது என்ன என்று சொன்னால், பரிந்து பேசும் பரமனின் பாதத்தில் என்று சொல்லக்கூடியதான அந்த ஜபத்திற்கான பெயரையும் ஆண்டவர் என்னுடைய மனதிலே கொடுத்து கொண்டே இருந்தார். பரிந்து பேசும் பரமனின் பாதத்தில் என்று சொல்லி அந்த ஜபத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அதன் பின்பு நான் என்னுடைய குடும்பத்தில் இதை குறித்து நான் மீண்டும் பேசினேன். அதன் பின்பு எனக்கு ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு லிங்க் ஒன்று வந்தது. உடனே அதை நான் ஓபன் செய்து பார்க்கிற போது எனக்கு சற்று ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த ஓபன் பண்ணி பார்த்தபோது அதில் பரமனின் பாதத்தில் என்று சொல்லி அந்த யூடியூப்ல ஒரு லிங்க் வந்து அங்கே விசேஷித்த கூட்டங்கள் பரமனின் பாதத்தில் 10 நாட்கள் என்று சொல்லி அது இருந்தபோது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட காரியம் வருகிறது என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அந்த லிங்கை கூட நான் காண்பித்தேன். தொடர்ந்து அதற்காக ஜெபித்து கொண்டு இருந்தேன். போன வியாழக்கிழமை நம்மளுடைய சபையிலே ஜெப முகாம் என்று சொல்லி 2 நாட்கள் நம்மளுடைய ஆலயத்திலே நடைபெற்றது. அநேகர் அந்த ஜெபங்களிலே கலந்து கொண்டீங்க. அவ்விதமாய் நடந்ததான அந்த ஜெப முகாம்லே மத்தியானத்திற்கு பின்பு ஒரு கர்த்தருடைய ஊழியர் தன்னுடைய தேவ செய்தியை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அவர் தேவ செய்தி கொடுக்கிற போது அவர் செய்திக்கு தலைப்பாக அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் கேட்டபோது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் இருக்குமா என்று சொல்லி நான் யோசித்தேன். ஏன் என்று சொன்னால், அவர் சொன்ன காரியம் என்ன என்று சொன்னால், மன்றாற்று வீரனின் பாவம் என்று சொல்லி, மன்றாற்று வீரனின் பாவங்கள் என்று சொல்லி அந்த மெசேஜுக்கு அவர் தலைப்பு கொடுத்தார். உடனே நான் யோசித்தேன், இது எப்படி சாத்தியமாகும், மன்றாற்று வீரனுடைய பாவமா என்று சொல்லி நான் யோசித்து கொண்டு இருந்தேன். அந்த மன்றாற்று வீரன் என்று சொல்லுவதும் பரிந்து பேசுதல் என்பதும் ஏறக்குறைய ஒரே அர்த்தமுடையதாக இருந்தபடினாலே அப்படி என்று சொன்னால் என்ன பாவம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டு இருக்கிற போதே அருமையான அந்த கர்த்தருடைய தாசர் சொன்னதான 2 குறிப்புகளை அவர் வைத்து செய்தி கொடுத்தார். அது பரிந்து பேசுகிறவர்களுடைய மன்றாற்று வீரனுடைய பாவம் என்ன என்று சொல்லும்போது முதலாவது அவர் சொன்னது, காலதாமதம் செய்வது ஒரு மன்றாற்று வீரனுடைய பாவம் என்று அவர் சொன்னார். 2வதாக அவர் சொன்னார், சுயநலத்தோடு கூட இருப்பது ஒரு மன்றாற்று வீரனுடைய பாவம் என்று அவர் சொன்னார். அப்பொழுது இது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார், இதை காலதாமதம் படுத்தக்கூடாது. அது மாத்திரமல்ல, சுயநலத்தோடு நாம் இருந்துவிடக்கூடாது என்கிறதுனாலே ஜபத்தோடு கூட இந்த காரியத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த ஜபமானது ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நம்மளுடைய ஆலயத்திலே நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் பரிந்து பேசும் பரமனின் பாதத்தில் என்று சொல்லி இந்த ஜபமானது இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஜபம் எதற்காக என்று சொன்னால், தேவனுடைய பாதத்திலே வந்து பரிந்து பேசி நமக்காக, நம்மளுடைய தேசத்திற்காக, நம்மளுடைய குடும்பத்திற்காக, நம்மளுடைய சபைக்காக, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனத்திற்காக தேவ சமூகத்திலே நாம் பரிந்து பேசுவோம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்து இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஜபத்திற்காக கூட ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து அவர் சொன்னார், இப்படி பரிந்து பேசுகிறவர்கள் தான் தேவனுடைய இதய துடிப்பை அறிந்தவர்கள் என்று அவர் சொன்னார். யாரெல்லாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நாம் பரிந்து பேசுகிறோமோ அவர்கள்தான் தேவனுடைய இதய துடிப்பை நாம் அறிந்தவர்கள் என்றும், அது மாத்திரமல்ல, தேவனுடைய பாதத்திலே பரிந்து பேசுகிறவர்கள்
தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறவர்கள் என்றும் அருமையான அந்த ஊழியர் சொன்னது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆகவே பரந்து பேசும் பரமனுடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு என்ன என்பதை அறிந்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். இன்றைக்கு பாவம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அன்றைக்கு சோதோம் குமாரா தேசமானது அழிக்கும்படியாய் தேவன் ஒரு கடினமான முடிவை எடுத்த போது பரிந்து பேசினதான அந்த ஆபிரகாமை போல நாம் தேவ சமூகத்தில் பரிந்து பேசி தேவனுடைய கோபத்தை நாம் ஆற்றும்படியாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஜபத்திற்காக உங்களுடைய அனுதின ஜபங்களிலே நீங்கள் ஜபித்து கொள்ளுங்க. அந்த ஜபங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்க. இந்த ஜபத்தை குறித்து மற்றவர்களுக்கும், சபையின் விசுவாசிகளாகிய மற்றவர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் அறிவீங்க. நாம் அனைவரும் கூடி தேவனுடைய பாதத்திலே பரிந்து பேசுகிற பரமனுடைய பாதத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.